हेलो फ्रेंड्स, वेलकम टू दि आस्टी चैनल। இந்த வீடியோல பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசி பயறு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசி பருப்போட பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய பாத்திரத்துல இல்லனா குக்கர்ல மாத்திக்கோங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிடலாம். சோ அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் போய்டும். பருப்பு வேக வச்சிரலாம். 8 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதி அளவு குக்க ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லா பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப குழைய விட்டுற கூடாது இந்த பாயசத்துக்கு. இதல 2 சிட்டிகா salt ஆட் பண்ணிரலாம். அதுகூடவே 2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பே கரெக்டா தான் இருக்கும். வெல்லம் கரஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இது முந்திரி தாளிக்கிறதுக்காக ஒரு வானில்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை வறுத்து ஆட் பண்ணிரலாம். முந்திரி திராட்சை நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நெய் சேர்க்காம முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் 1/2 கப் துருண தேங்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. தேங்காய் துருவி தான் ஆட் பண்ணணும் இல்லை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரொம்ப தின்னாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த தேங்காயும் பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாயசம் தயாராகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தி ஆஸ்டி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.